ஹே ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸில் நான் அவங்க சந்தோஷினி. இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக லாஸ்ட் எபிசோடில் நாக்குக்கு வந்து லுகானாயோட அம்மா யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இவ்வளோ ஹீரோ கிட்ட அவங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றா. அந்த ஃபோட்டோஸை காட்டி உனக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் இல்லை. அவங்க என்ன வேணான்னு தானே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள திரும்ப பார்க்கணுன்ற எந்த ஒரு ஆசையும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க அம்மா மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாத மாதிரி தான் பேசுகிறான். இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இப்ப ஹீரோட அப்பா ஏதோ ஒரு முக்கியமான நியூஸ வந்து நாக் கிட்ட காட்டுறாங்க. அது என்னன்னா, மைக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் நிறைய இடத்துல சீட்டிங் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போய் கடைசியா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். இங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வீட்டை காட்டுறாங்க. இவளுக்கு ஞாபகம் ஃபுல்லா ஹீரோ ஹீரோயினுக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் இருக்கு. அதை நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருக்கா. இது காயோட அம்மாக்கு புரிஞ்சு அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் ஹஸ்பண்ட பத்தி நினைக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தனை பத்தி நினைக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டுறாங்க. ஆனா இவளுக்கு என்னன்னா, நாக்கு வந்து லுகானையா பழி வாங்கிடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் இருந்துட்டு இருக்கா, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக போட்டோஷூட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஹீரோயினை பார்த்து இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இவ, இதெல்லாம் வெறும் கேம் தான், நான் உன் கூட கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கேன், அதை மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்றா. கடைசி வரைக்குமே இவ மாற மாட்டாப்புல இருக்கு. நேரா காய் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. இவளே ஏற்கனவே கடுப்புல இருந்துட்டு இருப்பா. அந்த கல்யாணத்தை பார்க்க முடியாம அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது தான் இவ அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன உன் பாய் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு உனக்கே கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளவு வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதெல்லாம் இதோட முடியல. இந்த மேரேஜ்ல லுகானாய் ஹாப்பியா இருக்கானா சேடா இருக்கானா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவ பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருப்பான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து வெட்டிங் ஹாலுக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும். அதுல நம்ம லுகானாயோட அம்மாவும் வந்திருப்பாங்க. விஷாக்கா தான் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க நீங்க கண்டிப்பா வரணும்னு. இவங்க அந்த இடம் வரையும் வந்துட்டாங்க. ஆனா அவங்க பையனை பாக்குறதுக்கு தயக்கமா இருக்கு. அதனால தூரத்துல இருந்தே இவங்க கல்யாணத்தை பாக்கலாம்னு பாக்கும்போது கரெக்டா யாரோட கண்ணுல மாட்டவே கூடாதோ அவங்க கண்ணிலே மாட்டிக்கிட்டாங்க. நாக்கோட பாட்டி வந்து லுகானாயோட அம்மாவும் பாத்துட்டாங்க. அவ்வளவுதான், அங்க யார் இருக்கா என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் எதையுமே கண்டுக்காம நாக்கோட பாட்டி பாட்டுக்கு திட்டிட்டே இருக்காங்க. உன் பையனை என் வீட்டுல விட்டுட்டு போனதுனாலதான் என் பேத்தியோட வாழ்க்கை போச்சு, நீனும் உன் பையனும் சேர்ந்து என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டீங்க அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஹீரோட அம்மா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருது. நேரா ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு இவனையும் ஒழுங்கா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு, இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேரையுமே பாக்கவே கூடாது அப்படின்ட்டு கண்ணா பின்னானு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க பாட்டி கிட்ட எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றான்னா, இவங்கள நான் தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா லுகானாய்க்கு சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறதுக்காக. இது எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே முக்கியமான நாள், அதுல இவங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு இவ சொல்லும் போது நாக்கோட பாட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னோட பேத்தி வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவை நேர்ல பாக்குறான். என்னதான் அவங்க மேல கோவம் வருத்தோம்னு எல்லாமே இருந்திருந்தாலும் அவங்க அம்மாவை இப்படி டக்குன்னு பார்த்ததுமே ரொம்பவே எமோஷன் ஆகி எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க கூட ஒண்ணு சேர்றான். கடைசியா ஒரு வழியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோவை பாத்துக்கிட்டது நாக்கோட அம்மா அப்பா தான். நான் போனதுக்கு அப்புறம் என் பையனை நீங்க ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க, இவ இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாருமே பேசிட்டு இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ்க்கு ரெடி ஆகலான்னு போகும்போது லுகானாய் ஹீரோயினை பார்த்து, நீ இந்த மேரேஜ் இதெல்லாம் வந்து வெறும் கேம்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்கு நான் எங்க அம்மாவோட சேரணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. என்னதான் இவனை வெறுத்தாலும் லுகானாய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவன் கேக்கும் போது அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரிதான் சொல்றா. எது எப்படியோ ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் தனியா ஒரு ரூம்ல இருப்பாங்க. அது வரைக்கும் ஹீரோயின் வந்து ரிவெஞ்சுக்காக கல்யாணம் பண்றது கேம் விளையாடுறதுன்னு இருந்துட்டு இருப்பா. ஆனா இப்ப தனியா விட்டோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. இவன் ஏதாவது நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு இவ ட்ரை பண்ணாலும் இவன் விடுற மாதிரியே இல்ல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துலதான் நாக்கோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிச்சாச்சு, லுகானாய் மாதிரி நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோட இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரூம்ல இருந்து கத்துற சத்தம் கேக்குது. உடனே அவங்க அப்பா வந்து, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. விஷாக்கா தான் அவங்க கையை புடிச்சிட்டு, இப்ப நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறந்துட்டு பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே இவங்களும் சிரிச்சுட்டு அமைதியா விட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது இவன் கீழே படுத்திருப்பான். லுகானாய் பிரச்சனை பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா அதை பார்த்து பயந்துட்டு இவ கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. பாரு, கல்யாணம் முடிஞ்ச முத நாளே அவ்வளவு அரகண்டா இருந்த உன்னையே வந்து கெஞ்ச வச்சுட்டேன்,
எனக்கு இந்த கேம்ல வின் பண்றதெல்லாம் பெரிய விஷயம்ல, ஆனா உனக்கு என்ன பிடிக்கணும், அதுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவன் ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணாம விட்டுறான். இதுதான் இத்த நைட்டு நடந்திருக்கும். இப்ப அதை பத்தி எல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் எப்பவும் போல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் குளிச்சுட்டு வந்தவன் டவல் எடுக்காம போயிருப்பான் பிள்ள இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. சரி ஓகே நானே வெளில வரேன் அப்படின்னதும் இல்ல இல்ல வராத அப்படின்ட்டு இவ்வளவு கண்ணை மூடிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் கிட்ட வந்துதான் கூட அப்படின்னும் போது கை தவறி அந்த டோர் திறந்து விட்டு ஹீரோ பார்த்து பயந்து ஓடி வந்துடுறா. சரின்னு இதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரு வழியா முடிச்சுட்டு அவங்க வெட்டிங்க்கு வந்து கிஃப்ட் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல வெட்டிங் கிஃப்டா யாரும் வந்து இவங்க ரெண்டு பேரோட ஹனிமூனுக்காக டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்ததே லுக்கானாயோட அம்மா தான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மலைங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருப்பான். அதை அவங்க ஞாபகம் வச்சுட்டு இவனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக எல்லாருமே போறாங்க. இவ்வளவு நாள் வந்து நம்ம மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல, நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்க அம்மாவை பத்தி நினைச்சிருந்திருப்பான். ஆனா இப்பதான் வந்து அவங்களோட உண்மையான பாசம் புரிய ஆரம்பிக்குது. இதுல ஹீரோயினும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நிறையவே ஹெல்ப் பண்றா. இப்ப லுக்கானாயோட அம்மா ஆசை என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு போகணுங்கிறது. அதனால இவளும் ஒத்துக்கிட்டு அந்த இடத்துக்கும் கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த டிக்கெட்ல பாக்குறதுக்கு அந்த ரெசார்ட் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஆனா நேர்ல பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அங்க இருக்கிற ஓனரை பிடிச்சி கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா. இந்த ஓனரும் சும்மா இல்லாம ஹீரோயினை வம்பிழுக்கிற மாதிரியே பேசுறாங்க. இதெல்லாம் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நாங்க குடுக்கறது, அதை பார்த்துட்டு ஏமாந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் தனியே கூட்டிட்டு போயிட்டு உன்னாலதான் இப்ப பெரிய பிரச்சனை ஆக போகுது, ரெண்டு பேரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, பாக்குறதுக்கே பணக்காரவங்க மாதிரி இருக்காங்க, கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கத ஹீரோயின் நோட் பண்ணிடுவா. அவளுக்கு கொடுத்த காசுக்கு இங்க தங்கணும்னு தோணுது, அதனால எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த ஓனருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒத்தே வரல, எதுக்கு எடுத்தாலும் சண்டைதான். இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு உனக்கு தேவைன்னா நான் வேற ரெசார்ட்டை புக் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. பெட்டுக்கு நடுவுல ஒரு பிளாங்கெட்டை போட்டுட்டு இந்த இடத்துல நீ படுத்துக்கோ, இங்க நான் படுத்துக்கிறேன், இந்த இடத்த தாண்டி நீனும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா. ஹீரோ அப்ப கூட சொல்லி பாக்குறான், நைட்டு கண்டிப்பா குளிரும், அப்ப பிளாங்கெட் தேவைப்படும் அப்படின்னாலும் இவ கேட்கவே மாட்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு காலையில பார்த்தா ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துல படுத்திருக்காங்க. காலையில ஏந்திரிச்சதுமே சண்டையிலதான் ஆரம்பிக்குது, எனக்கு இந்த இடமே பிடிக்கல அப்படின்ட்டு இவ கத்திட்டே வெளியில வந்தவ. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பாக்கும்போது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறா. நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க, அதை அவங்க அம்மாவுக்கும் சென்ட் பண்றா. இந்த போட்டோஸ் எல்லாம் லுக்கானாய் அம்மாவும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வாங் வந்து டாக்டர் தான் இல்லையா, அதனால அவங்க கிட்ட லுக்கானாயோட அம்மா ஹெல்த்த பத்தி கேக்கலான்னு போறாங்க. என்னதான் பாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்திருந்தாலும் விஷாக்காக்கு வந்து இப்ப ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இவனும் பெண்ணியை ரொம்பவே நம்பிருப்பான், ஆனா அவளும் ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவளையும் விட்டுட்டு வந்துடுறான். இப்படி இந்த மாதிரிலாம் இங்க நடந்துட்டு இருக்கும் போது நம்ம காய் வந்து லுக்கானாய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க லவ் பண்ணப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டு இதுக்கு மேல இது நம்ம கிட்ட இருக்கிறது சரியில்லைன்னு அங்க இருக்கிற குப்பை தொட்டியில போட்டுருவா. அதுக்கப்புறம் தான் வந்து இவளை மீட் பண்றதுக்காக நான் கூட அப்பா அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்பா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, இவ வெளியில போயிருந்திருப்பா. அந்த நேரம் பார்த்து இவர் அந்த போட்டோஸ் லெட்டர்னு எல்லாத்தையுமே பாத்துறாரு. அதை பாத்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி இவர் கிளம்புனதும் இந்த விஷயம் காய்க்கு தெரிய வருது. இதை நம்ம குப்பை தொட்டியில தானே போட்டோம், இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அங்க கிளீன் பண்ணவங்க தான் தெரியாம எடுத்து மேல வச்சிருந்திருப்பாங்க பிள்ளைக்கு. இது தெரிஞ்சவன வந்து கண்டிப்பா நம்மள தப்பா நினைச்சுட்டாரு அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக போறா. ஆனா அதுக்குள்ளயுமே இவர் கிளம்பிடுவாரு. நேரா வர்றது விஷாக்கா கிட்டதான். அந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட் தான் உனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்ல, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட, இப்ப இந்த மாதிரி சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரிதான் இவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நைட் அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. காய் வந்து தப்பா எடுத்துக்க ஆரம்பிக்கிறா. நாக்கோட அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு இவ தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப விஷாக்கா வந்து ஹீரோட அம்மாவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அதை அப்படியே மறைச்சிட்டு இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்து தெரிஞ்சதுலேருந்தே லுக்கானைக்கு எப்ப பார்த்தாலுமே மெசேஜ் அனுப்பிட்டே தான் இருப்பாரு. நாக் வந்து இப்ப
எப்படி இருக்கா, சாப்பிட்டாலா, தூங்கினாலா, அவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்ட்டு இவளை பத்தியே தான் பேசி மெசேஜ் அனுப்புறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா இவளுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க அப்பாவையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையிலே வந்து பெண்ணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ வேற யாரு கூடயோ ரொம்ப க்ளோஸா இருக்கிற வீடியோ சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது, இவளுக்கும் தெரிஞ்சிருது. அந்த வீடியோல வேற இவ ஃபேஸ் நல்லா தெரியறதுனால இவளால எங்கேயுமே வெளியில போக முடியல. இதுக்கு காரணம் யாரா இருக்குன்னு யோசிக்கும் போது வாங்க இல்லன்னா நாக்கோட அம்மா தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள மீட் பண்றதுக்காக வரா. அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது நீங்க தானே, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிடறாங்க. அவ அந்த இடத்து விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பெண்ணிய பத்தி எல்லாம் வாங்க பேச ஆரம்பிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது லுகானாயோட அம்மாவை எப்ப ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கும், ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நான் கூட அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த உண்மை வந்து இப்பதான் இவங்களுக்கு புரியுது. இது மட்டும் இல்லாம லுகானாயோட அம்மா என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதுக்கு மேல யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லெட்டரை மட்டும் எழுதிட்டு அந்த வீட்டுல வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்துலதான் இவங்க வந்து ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. திரும்ப அவங்க அம்மா வந்து ஹீரோவை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டரை கூட படிக்கவே மாட்டான். ஹீரோயின் தான் அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாரு, அதுக்கப்புறம் தானே அவங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். அடுத்த நாளே காயோட அம்மா இவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவ அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே தூக்கி தான் போட்டிருந்தா, அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் தான் தெரியாம அதை மேல எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இவள இப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு சாரி கேக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா இவ எதையுமே கேக்குற மாதிரி இல்ல, கோவத்துல எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடறா. எங்க அம்மா சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் உண்மையா லவ் பண்ணது ஒன்னு இல்ல, உன்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும்தான் அப்படின்னு இவ சொல்லும் போது இவர் நம்பவே மாட்டாரு. நீ போய் சொல்ற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னதான் போய் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறா. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வேகமா வந்து இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வருது. நாக்கோட அப்பா தான் இவளை காப்பாத்தும் போது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துரும். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.